ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீநிகாஸ் ஹோம் ஐடியா நான் உங்கள் சந்தியானந்தகுமார் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்னோட சேனலோட வீடியோஸ்லாம் வந்துடும் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஸோ ஸ்வீட் காரனை வச்சு நான் ஒரு சூப்பரான ரெசிபி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ அதை தொடர்ச்சியாக வந்து இப்போ இன்னும் ஸ்வீட் காரனை வச்சு வேறு ஒரு ரெசிபி தான் காட்ட போகிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அதே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து ஸ்வீட் காரனை வந்து பட்டரை அப்ளை பண்ணி நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் அவங்க கூட காட்ட போகிறேன் ஸோ இதுவுமே ரொம்ப என்னுடைய ஃபேவரட்டான ரெசிபி கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட் கார்னோடைய அந்த தோலெலாம் ரிமூவ் பண்ணி வந்து அதை அந்த ஸ்டிக்கை மட்டும் கையில் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடலாம் பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி க்ரில் ஸ்டாண்டு எதாவது வச்சுருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டவ்லே காமிச்சு நம்மளே நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுட்டு தாங்க எடுக்க போகிறோம் பாருங்கள் ஸோ இது மாதிரி திருப்பி திருப்பி காமிச்சிங்கன்னா வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஹீட் ஆகி நல்லா வந்து பட்டர் மெல்ட் ஆகி நல்லா வந்து சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா கருப்பாக வருது ஸோ இதுமாதிரி நல்லா வந்து சுட்டு எடுத்துடுங்க திருப்பி திருப்பி போட்டு ஸோ ரொம்பவே ஈஸியான ப்ராசஸுங்க ஸோ இதை பட்டர் அப்ளை பண்ணி பண்ணும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கீ இல்லை நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ அதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக நம்ம சுட்டு எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக நான் வந்து உப்பு மிளகாய் தூணும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வெறும் மிளகாய் தூணும் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து அதில் வச்சு தொட்டு எடுத்துடலாம் இப்போ அதை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி ஸோ லைட்டாக வந்து இல்லாமல் நான் ஸ்குவீஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி நம்ம வச்சோம்னா அந்த புளிப்பு சாரும் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் மேலே வந்து இறங்கும் ஸோ அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து அதுவும் பீச் சைடில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு விற்பாங்க அதை நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தோல் இருக்குதுலையா அந்த கார்னோட தோல் இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சுக்கலாம் இதை வச்சு நான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் செஞ்சு காட்டுறேன் ஸோ அது என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா வந்து ஃபோரம் மாலுக்கு தாங்க போகிறோம் ஸோ வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னால் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்னையும் பார்ப்பேன் வந்து ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாரு ஸோ வந்து நம்ம நைட்டு வந்து டின்னர் வெளியில் சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போயிருந்தாரு ஸோ அதுக்காக நாங்கள் ஃபோரம் மால் போயிருந்தோம் ஸோ ஃபோரன் மாலில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்ம எது வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு ஸோ ஜஸ்ட் நாங்கள் வந்து ஃபோரம் மால் வெளியில் தாங்க நின்றுட்டுருக்கோம் ஸோ இப்போ உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அதை நம்ம வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்தெல்லாம் பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ உள்ளே வந்தாச்சுங்க ஸோ வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் ஸோ ஹார்ட் ஷேப்பில் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க ஆர்ச் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஸோ சென்ட்ரா வந்து எதாவது ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ என்னன்னு பார்க்கலாம் தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க இந்த ஃபோரம் மால்க்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இப்போ இப்போதாங்க வரோம் இந்த மாலில் வந்து சென்டராக இருக்க ஸ்பேஸில் வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி செலப்ரேஷன் டைமாக அந்த வந்து சென்டராக வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க ஸோ இப்போயும் வந்து அது மாதிரி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக வந்து ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் மாதிரி விற்றுட்ருக்காங்க ஸோ ஹேண்ட்பேக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ஜனங்கள்லாம் வந்து அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி ரெடி பண்ண இந்த இடத்துல போயிட்டு ஃப்ரேம் மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஸோ இதாங்க அங்கே வச்சுருந்தாங்க ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் போயிட்டோம் ஸோ ஸ்பார்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எதாவது தேவையான பொருளை எதாவது வாங்கிக்கலான்னு வந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிளாஸ் வேர்ஸ் அந்த பிளேட்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் எதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆஃபர் எதாவது இருந்ததுன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்துருந்தோம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அந்த குல்ட்லாம் நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து ஒரு குல்ட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஸோ அடுத்தது போல் வந்து கிட்ஸ் செக்ஷனில் வந்து லை நிறைய வந்து பொம்மைங்லாம் நிறைய வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாப்பா வேடிக்கை பார்த்து இருந்தால் ஸோ ஆல்மோஸ்ட் அவள்கிட்ட எல்லாமே இருக்கனால அவளுக்கு நாங்கள் எந்த டாய்ஸும் வாங்கி கொடுக்கல ஜஸ்ட் வந்து அவளும் எதுவும் கேட்கல ஸோ அதனால் நாங்கள் அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல ஜஸ்ட் அவள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்தா எல்லா டாய்ஸையும் ஸோ அவள் கேட்டான்னா வாங்கி கொடுப்போம் இல்லைனா தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ அவள் எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஸோ இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்ததுங்க முன்னாடிலாம் இந்த மாதிரி இங்கே வச்சிருக்க மாட்டாங்க இப்போ டாய்ஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து நிறைய டாய்ஸ்லாம் இருந்தது பட் பாப்பா எதுவும் கேட்காதனால நாங்களும் அப்படியே வந்து வந்துவிட்டோம் ஸோ கேட்டிருந்தா கண்டிப்பாக எதாவது வாங்கி கொடுத்து வந்திருப்போம் ஜஸ்ட் அவள் வந்து ஜாலியாக அந்த பொம்மைங்கெலாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் இருந்தா ஸோ நெக்ஸ்ட்டு போல் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் ஸோ வந்து எல்லாமே வந்து எப்பயும் போல் வந்து இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ நமக்கு வேணால் நம்ம எதாவது வாங்கிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து கிராசரி வாங்கினோன்னு எதுக்கும் ஆக வாங்க போகல ஜஸ்ட்டு வந்து விண்டோ ஷாப்பிங் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் எதாவது ஆஃபர் ப்ரைஸில் எதாவது பொருள் இருந்தால் மட்டும் வாங்கிக்கலான்னு தான் நாங்கள் போயிருந்தோம் டின்னருக்கு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட போயிடலான்னு மேலே போயிட்டோம் ஸோ பாப்பாக்கு ஃபஸ்ட்டு எதாவது வாங்கி ஊட்டி விட்டலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணி அதை தான் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எதாவது சாப்பிட்டுக்கலாம் என்ன யோ வாங்கலான்னு யோசிச்சுட்டே அப்படியே வந்து அவளுக்கு ஊட்டிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அவளும் சாப்பிட்டு முடிச்சிட்டா நாங்களும் வந்து நாங்கள் என்ன நினச்சோமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு போல் வந்து இந்த ஃபன் ஏரியாவுக்கு வந்திருந்த ஃபன் சிட்டிக்கு ஸோ இது ஒரு ப்ளே ஏரியா ஸோ இங்கே வந்து பாப்பா லியானோன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஸோ முக்கால்வாசி அவள் வந்து எதுலேயும் மாட்டா ஜஸ்ட் வேடிக்கை தான் பாப்பா ஸோ அது டைமில் டைம் ஆகிடுச்சு ஸோ ஜஸ்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு லேட்டாயிடுச்சு எங்களுக்கு ஸோ ஜஸ்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தா ஸோ ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லியிருந்தா ஸோ தான் ஹஸ்பண்ட் போய் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக நிற்கிறாரு ஸோ ஐஸ்கிரீம் சொன்னோடனே ஜாலியாக மேடம் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஒரு சேர் தான் நாங்கள் தேடுறோம் ஸோ இங்கே போய் உட்காந்து அவளுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடலான்னு போயிட்டுருக்கோம் ஸோ அவள் தான் ப்ளேஸை தேடுவேன்னு சொல்லிவிட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருந்தா ஸோ ஃபைனலாக அவளே ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் உட்காரணுன்னு சொல்லிவிட்டா ஸோ அந்த இடத்துல போய் உக்காந்துட்டா ஸோ நாங்களும் அங்கே போய் உட்காந்துருந்தோம் ஸோ அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக ரைங்ஸ்லாம் பாடிட்டு உட்காந்துருந்தா ஸோ ஐஸ்கிரீம் வந்தாச்சு ஸோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஸோ அவ்வளோதாங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களுக்கு காட்டலான்னு காமிச்சிட்ருக்கேன் ஸோ ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கூட நம்ம பாப்பா வந்திருக்காங்க ஸோ அங்கே தான் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ வந்து கொஞ்சம் போல் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஃப்ரூட் ஜாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நம்ம பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக ஜாம் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராபெரி நம்ம சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திங்கன்னா வெறுமே இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் போட்டுட்டு நாட்டு சர்க்கரையை வந்து தேவையான அளவுக்கு போட்டுவிட்டு நம்ம பால் ஊற்றி மிக்சியில் அடித்து நம்ம அப்படியே கொடுத்துடலாம் ஸோ நமக்கு கொஞ்சம் டேஸ்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சமாக வந்து மாதிரி மிக்சடு ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணி போட்டு குடிங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் நம்மளுக்கு வீட்டிலே கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறேன் ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தித்திப்பே போதுங்க ஸோ இன்னும் கொஞ்சம் தித்திப்பு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நாட்டு சக்கரையோ இல்லை வந்து வெறும் சர்க்கரையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு அரை கப் போல் தான் நான் பாலை ஊற்றி அடித்தேன் மிச்ச பாலை வந்து திருப்பியும் ஊற்றிட்டு இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்தால் ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கிளாஸில் இதை ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளவுதாங்க நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நம்மளுக்கு கடையில் எப்படி நம்ம வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஜாம்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தனியாகவே அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் பட் வந்து கடை டேஸ்ட்டில் வரணுன்னா கண்டிப்பாக நம்ம ஜாமை போட்டால் அந்த டேஸ்ட்டே வரும் ஸோ சூப்பராக இருக்குங்க நல்லா திக்கான ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து ஜாம்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்லாம் எதுவும் தேவையில்லைன்னா நீங்கள் ஜாமை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ அடுத்தது நான் ஃபோரம் ஆனில் என்ன வாங்கினேன்றதை ஜஸ்ட் காட்டுறேன் ஸோ இந்த இயரிங்கும் அப்புறம் ரெண்டு அண்ட் பேண்ட் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த பேண்டை தான் வந்து நான் பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்க போனேன் ஸோ அங்கே வந்து மூணு பொருள் எடுத்தோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்டாலில் சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நான் வாங்கினேன் இந்த மூணுத்தையுமே ஏன்னா இந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாப்பாக்காக தான் வாங்கினேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இன் ஒன் ஸோ இது வந்து இப்படி தேய்ச்சோம்னா நம்மளுக்கு சில்வர் கலர் கிடைக்கும் ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு ரெட் இருக்கும் ஸோ வந்து ரெண்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ சின்ன வயசில் நான் அதே மாதிரி ஹேர் பேண்ட்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அந்த மாதிரி இது எனக்கு கிடச்சிது ஸோ இதை அப்படியே வாங்கியாச்சுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கிளிப் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இயரிங்ஸும் வாங்கியிருந்தேன் ஸோ அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு இப்படி இப்படி தேய்ச்சோம்னா வந்து ரெண்டு கலரில் கிடைக்குது ஸோ அந்த அந்த ஃபிஷ் ஸ்கேல் மாதிரி இருக்குது ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் வாங்கினேன் ஸோ அந்த மூணு பொருள் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வர்த்தன் நம்மளுக்கு தெரியல ஸோ அதனால் நல்லா இருந்ததுனால வாங்கிட்டேன் நான் ஸோ இந்த இயரிங் இந்த மூணு பேண்ட் இதெல்லாம் அங்கே வாங்கினேன் ஸோ அடுத்தது வந்து ஹஸ்பண்ட் எனக்காக வந்து வாங்கி கொடுத்தது இதாங்க ஸோ வந்து இந்த குல்ட்டு தான் நான் வாங்கினேன் ஸோ இதை வந்து நீ வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாரு ஸோ நான் இன்னொரு பெட்ஷீட் இதே போல் வச்சுருக்கேங்க பட் வந்து அது சிங்கிள் பெட்ஷீட்டு ஸோ எனக்கும் பாப்பாக்கும் அது பற்றில்ல ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் இதை ரெண்டு இந்த பெட்ஷீட்டு நானும் பாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்காக அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு ஸோ வேலன்டைன்ஸ் டே கிஃப்டாக ஸோ பிங்க் கலர் வச்சு வாங்கி செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இதை செலெக்ட் பண்ணிணார் ஸோ இது ஒரு காட்டன் ஃபுல் காட்டன் குல்ட்டு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஏசியில் அந்த மாதிரிலாம் படுத்துட்டுருக்கும் போது நல்லா வந்து குளிருக்கு வந்து நல்லா வந்து இதுவாக இருக்கும் ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து மிஷின் வாஷ்லேயும் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் டே கேர் பேக்